நற்றினை ஆசிரியர் தொலைமைகளை யூஜிடி இயற்பி நியமன தேர்வு அழகு 8 சிறுகதை இலக்கிய பகுதியில் எழுத்தாளர் சிவகாமி அவர்கள் குறித்த தகவல்களை பார்க்க இருக்கிறோம். பிறப்பும் கல்வியும் பார்க்கிறோம். சிவகாமி 1957 திருச்சி பெரம்பலூரில் பழனிமுத்து தாண்டாயி நேருக்கு பிறந்தார். ஏன் திருச்சி பெரம்பலூர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு பெரம்பலூர் தனி மாவட்டமா இருக்கு. அன்றைக்கு வந்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துலதான் பெரம்பலூரும் இணைந்திருந்துச்சு. அதனாலதான் அப்படி கொடுத்திருக்காங்க. இவரது தந்தை பழனிமுத்து ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இவருக்கு 2 மனைவியர். அதுல வந்து சிவகாமியின் தாயார் வந்து குஜராத் மகாராஷ்டிரத்தை பின்னணியாக கொண்டவர். பட்டப்படிப்பையும் பட்ட மேற்படிப்பையும் வரலாற்றுத் துறையில் முடித்த சிவகாமி தமிழ் ஆங்கிலம் ஜப்பானிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கால வந்து பெண்களின் அரசியல் பங்களிப்பு அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு வருட ஆய்வு படிப்பை முடித்தவர். இவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரும் கூட. 1980 இந்திய ஆட்சி பணியில் தேர்ச்சி பெற்றார். ஐஏஎஸ் பாஸ் பண்றாங்க. 25 அரசு பணியில இருந்திருக்காங்க. அதுல குறிப்பிடத்தகுந்ததுன்னு பாக்குறப்போ தூத்துக்குடி வேலூர் மாவட்டத்துக்கு ஆட்சியரா இருந்திருக்காங்க. மேலும் சில துறைகளோட செயலராகவும் இருந்திருக்காங்க. தொழிலாளர் துறை கூடுதல் செயலர், சுற்றுலாத்துறை இயக்குனர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் அப்படின்னு சொல்லி பல பணிகள்ல இருந்து 25 அரசு பணியில் இருந்தவர். ஜப்பானில் இந்திய சுற்றுலாத்துறை இயக்குநராக அவர் பணியாற்றியிருக்காங்க. த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இதழில் பிப்ரவரி 2016 வெளியான பேட்டியில் சிவகாமி சொல்றாங்க, எந்த இடத்துலயும் நான் தீண்டப்படாதவரவோ தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற உணர்வே எனக்கு வரல. இவ்வளவு படிச்சு இத்தனை துறைகள்ல வேலை பார்க்கறப்ப, ஆனா அரசு பணி அரசு நிர்வாகத்துலதான் அந்த மாதிரியான தாக்குதலுக்கு ஆளானேன் அப்படின்னு சொல்லி அரசு இயந்திரத்தை வந்து கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இவருக்கு 2 மகன்கள். அவங்கள பத்தின சொந்த விஷயம் அங்க கீழே கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லாது. அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பாக்கிறப்ப 2009 சிவகாமி முழு நேர அரசியலில் ஈடுபட்டார். மக்களவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளராக கன்னியாகுமரியில் போட்டியிட்டார். 2016 பெரம்பலூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலும் போட்டியிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இருந்து தேர்தலையும் இவங்க போட்டிட்டு இருக்காங்க. அமைப்பு பணிகள் அப்படின்னு பாக்குறப்ப சிவகாமி 2009 சமூக சமத்துவ படை என்ற கட்சியை நிறுவினார். தனியாக ஒரு கட்சியை இவங்க நிறுவியிருக்காங்க, சமூக சமத்துவ படை அப்படிங்கிற தலைப்புல. பஞ்சமி நில மீட்புக்காக தலித் நில உரிமை இயக்கத்தை 2 நடத்தி நில உரிமைக்காக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியவர். பெண்கள் முன்னணி என்ற அமைப்பின் மூலம் 2007 மதுரையில் 1,00,000 பெண்களை திரட்டி பெண்கள் கலை இரவு நிகழ்ச்சியை நடத்தியவர். 2008 இரண்டரை லட்சம் பெண்களை திரட்டி பெண்களும் அரசியலும் அப்படிங்கிற மாநாட்டை நடத்தியவர். அதாவது அரசு பணியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தீவிரமாக அரசியல் பணிகள்ல அவர் வந்து ஈடுபடுத்திட்டாங்க தானே. இதழியல் அப்படின்னு பாக்குறப்போ சிவகாமி 1995 முதல் தமிழ் இலக்கிய இதழான புதிய கோடங்கியில் கட்டுரை, சிறுகதைகள், விமர்சனங்கள் எழுதி வருகிறார். புதிய கோடாங்கி என்ற சிறுகதையின் என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் இவர் பணியாற்றிட்டு இருக்காரு. இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ சிவகாமி தலித் அரசியல் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பில் இலக்கிய பணிகளில் ஈடுபட்டவர். சிறுகதைகள் அப்படின்னு பாக்குறப்போ சிவகாமியின் முதல் சிறுகதை 1975 தினமணி கதிரில் வெளியானது. நித்யா என்ற புனைப்பெயரில் இப்படிக்கு உங்கள் யதார்த்தமுள்ள என்ற முதல் சிறுகதை தொகுப்பை 1986 வெளியிட்டார். 1975 அவங்க எழுதிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1980 தான் அவங்க ஐஏஎஸ் ஆகுறாங்க. அதற்கு முன்பாகவே அவங்க எழுதியிருக்காங்க. முதல் படைப்பு வந்து முதல் சிறுகதை வந்து தினமணி கதிரில தான் வெளில வந்திருக்கு. 1986 வந்து அவங்களோட சிறுகதைகள் எல்லாத்தையும் தொகுத்து இப்படிக்கு உங்கள் யதார்த்தம் உள்ள அப்படிங்கிற பேர்ல வந்து அவர் ஒரு நூலா வெளியிட்டாங்க. சிறுகதைகளை வந்து நித்யா அப்படிங்கிற புனைப்பேர்ல தான் அவங்க எழுதியிருக்காங்க. கடைசி மாந்தர் என்ற 2 சிறுகதை தொகுதி 1997 கதைகள் என்ற 3 சிறுகதை தொகுதி 2003 வெளிவந்திருக்கு. நாவல்கள் அப்படின்னு பாக்குறப்போ சிவகாமியின் முதல் நாவல் பழையன கழிதலும் 1988 வெளியாயிருக்கு. ஆனந்தாயி 1992 குறுக்கு வெட்டு 1999 வெளியில வந்திருக்கு. சாகித்ய அகாடமி தேர்ந்தெடுத்த 100 சிறுகதை சிறந்த நாவல்களில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட சிவகாமியின் த கிராஸ் செக்ஷன் என்ற நாவல் தான் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. சாகித்ய அகாடமி 100 தலை சிறந்த நாவல்களை வந்து அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நாவல்கள் அப்படின்னு பட்டியலிடுறப்போ இவங்களோட த கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிற நாவல் தான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நாவல் அப்படிங்கிறாங்க. 1995 குறுக்கு வெட்டு என்ற பெயரில் தமிழில் வெளிவந்த நாவல் இது. 1995 அந்த நாவல் வந்து குறுக்கு வெட்டு அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு. அதைதான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. அதைதான் சாகித்ய அகாடமி தேர்ந்தெடுத்த 100 தமிழ் சிறுகதைகள் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு சிறுகதைகள்ல 100 இவங்களோட நாவலையும் ஒன்னா சேர்த்திருக்காங்க. அந்த கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது அந்த நாவலோட பெயர். ஆவணப்படம் அப்படின்னு பாக்குறப்ப ஊடாக என்ற குடும்பத்தை இயக்கினார். 1995 இப்படம் குடியரசுத் தலைவர் விருது பெற்றது. இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்ப தமிழக தலித் இலக்கிய அலை உருவான காலகட்டத்தில் சிவகாமி பழையன கழிதனம் என்ற நாவல் வழியாக முக்கியமான ஒரு தொடக்கத்தை நிகழ்த்தினார். தலித் நாவல்களுக்கு வந்து தொடக்க புள்ளி அப்படிங்கிறப்போ அது இந்த நாவலாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் எழுதியிருக்காங்க, இதுல குறிப்பிடத்தகுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
தலித் வாழ்க்கையின் பண்பாட்டு சித்திரத்தை விமர்சனமும் அங்கதமும் கொண்ட மொழியில் முன்வைப்பவை அவருடைய நாவல்கள். இந்திய பெண்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் முக்கியமான நாவல்களில் ஒன்று என்ற ஆனந்தாயி நாவலை ஞானி மதிப்பிட்டார். இந்திய பெண்கள் வாழ்க்கையை பத்தி பேசக்கூடிய நாவல்கள் முக்கியமான நாவல் ஆனந்தாயி அப்படின்னு ஞானி சொல்றாரு. தமிழில் தலித் இலக்கியலை மன்னிக்கணும், தலித் அழகியலை பின்னவீனத்துவ கதை சொல்லும் முறையில் பல இடைவெட்டுக்களுடன் வரலாற்று குறிப்புகளுடன் எழுதிய படைப்பாளிகளில் ஒருவர் சிவகாமி. அதிகார அமைப்பின் இயக்கத்தையும் உண்மைக்கு முன்னும் பின்னும் போன்ற நாவல்கள் வழியாக சித்தரித்துள்ளார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த அதிகார அரசு நிர்வாகத்துல இருக்கப்பதான் நான் தீண்டப்படாதவரே உணர்ந்தேன் அப்படின்னு, அதை மையமாக வச்சு அதிகார அமைப்பின் இயக்கத்தையும் உண்மைக்கு முன்னும் பின்னும் போன்ற நாவல்கள் வழியாக சித்தரித்துள்ளார். அந்த நாவலோட பேரை வந்து உண்மைக்கு முன்னும் பின்னும், அதாவது இந்த அரசு நிர்வாகத்தை பத்தின செய்திகள்லாம் அவங்க சொல்றாங்க. நாவல்கள் அப்படின்னு பாக்குறப்ப பழையன கழிதலும் குறுக்கு வெட்டு நாளும் தொடரும் உண்மைக்கு முன்னும் பின்னும் இதெல்லாமே வருது நாவல்கள். சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பாக்குறப்போ இப்படிக்கு உங்கள் யதார்த்தம் உள்ள கடைசி மாந்தர் கதைகள். கவிதை தொகுப்பு அப்படின்னு கதவடைப்பு பயனற்ற கண்ணீர். கட்டுரை தொகுப்பு இடதுகால் நுழைவு உடல் அரசியல். இங்கிலீஷ்ல இவரது நாவல்களை மொழிபெயர்த்திருக்காங்க, அந்த கிரிப் ஆஃப் சேஞ்ச், பழையன கழிதலும். அடுத்தது த டேமிங் ஆஃப் விமன், ரித்தம் கே சக்கரவர்த்தி ஆனந்தாயி அப்படிங்கிற அந்த நாவலோட மொழியாக்கம் தான், ஆங்கில மொழியாக்கம் தான் த டேமிங் ஆஃப் விமென் அப்படின்ற நாவல். இத்துடன் எழுத்தாளர் சிவகாமி அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.